வணக்கம் நண்பர்களே, நம்ம மூலிகை தேடி போன இடத்துல நம்ம தோட்டம் போட்டு வளர்த்தது மாதிரியே இயற்கையிலேயே வந்து புறமதண்டு செடிகள் வந்து தோப்பு மாதிரி நிறையா இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. அதோட ரெண்டு முக்கியமான மருத்துவ குறிப்பும் இதில் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். இந்த மூலிகை நம்ம ஏற்கனவே அலசல 37வது மூலிகையாக அலசிய மூலிகை தான். இருந்தாலும் இந்த தோட்டத்தை உங்களுக்கு காட்டாமல் என்னால் இருக்க முடியலை. அதுக்கு தான் அந்த பதிவு. செடியில் எந்த இடத்துல குடித்தாலும் மஞ்சள் நிறத்தில் பால் வரும். இந்த பால் வந்து நம்ம கண்ணுக்கு சொட்டு மருந்து விடுவோம் இல்லையா, அந்த சொட்டு மருந்தை விட இது பவரானது. இந்த பால் வந்து உங்களுக்கு கண் சிவப்பு, கண் அரிப்பு, கண்ணில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த பாலை வந்து ஒடிச்சு கண்ணில் விட்டிங்கன்னா சரியாயிரும். இந்த பாலை கண்ணில் விட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் தொண்டையில் வந்து கசக்கிறத நீங்கள் உணர முடியும். அதே மாதிரி தான் நம்ம இங்கே சொட்டு மருந்து விட்டாலுமே தொண்டையில் கசக்கும். அதனால் இது நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பால் இது. ஆனால் இந்த பாலை வந்து கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணவங்க, கண்ணில் லென்ஸ் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வந்து வைக்கக்கூடாது. இயற்கையிலே கண் இருந்து அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்ததுன்னா இந்த பாலை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம், எந்த நோயும் சரியாகும். அதே மாதிரி இந்த திருச்சியிலேருந்து ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, அவங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த கரப்பான் சம்மந்தமான புண்களாக இருந்தாலும் சரி, விசகடி புண்களாக இருந்தாலும் சரி, அது மாதிரி காலில் புண் வந்து கருத்து தடிச்சு போய் இந்த மாதிரி புண் வந்ததுன்னா விசகடி புண் அல்லது கரப்பான் புண், இது ரெண்டுக்குமே வந்து இந்த இலையில வந்து அரைச்சி நம்ம அந்த இடத்துல பத்து போட்டுட்டு வந்தோம்னா அந்த புண்ணெல்லாம் வந்து சரியாயிரும். கரப்பானுக்கு நல்ல மருந்து. அதே மாதிரி இந்த செடியை காய வச்சு இதை இந்த செடியை எரித்து அந்த சாம்பலை வந்து தேங்காய் நெய்யில் உழைச்சும் புண்களுக்கு போட்டுட்டு வரலாம், ஆறிடும். அவ்வளோதாங்க இந்த சின்ன 2 நிமிஷம் அலசல். மீண்டும் இதை கொண்ட ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகை அலசலோடு உங்களோட இணைந்த அலசு முறை உங்களிடம் விளையாட்டுக் கொள்ளுமான் உங்கள் நல்ல சாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.